வணங்கய்யா, நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் நம்ம இந்திய கலாச்சாரத்தில் எல்லாமே முழுமையாகவே இருந்துச்சு. இந்த அந்நிய சக்தி நம்ம நாட்டுக்கு உள்ள வரதுக்கு முன்னால் ஒரு நபரை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த நபர் வந்து இந்தியாவை வடக்கும் தெற்குமாகவும் மேற்கும் கிழக்குமாகவும் அவர் இந்தியா முழுக்க பயணம் பண்ணுறார். அவருடைய பயணத்தில் ரெண்டு விஷயங்கள் கண்டுபிடிக்கிறார். எல்லாருமே அறிவாளியாக இருக்கிறாங்க. ஒரு திருடனை கூட அவர் பார்க்கலை. அப்போ நாடு எவ்வளோ வளமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது உதாரணத்துலேருந்தும் அறிவுபூர்வமாக இருக்கிறது. ஆனால் அப்போ நம்மகிட்ட கல்வியில் திண்ணை கல்வி முறை தான். ஆனால் அங்கே யாருமே வந்து முட்டாள எல்லாருமே அறிவுபூர்வமாக இருக்காங்க அப்படின்னு அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அப்போ அந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுது, இவங்களுடைய கல்வி முறையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை முடிவு பண்ணுது. அப்புறம் இது மூலமாக வந்த சதிகள் தான் வந்து இன்றைக்கி நம்மளுடைய நம்ம எல்லாருமே இந்த பல தலைமுறைகள் நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம். இந்த வருங்கால தலைமுறையை இதிலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மாழ்வாருடைய மொத்த குறிக்கோளும். ஆமாம். அப்போ அந்த வருங்கால தலைமுறையை எப்படி காப்பாற்றுறது, ஒரு நஞ்சு இல்லாத உணவை எப்படி அது உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு விஷம் இல்லாத காற்று, ஒரு விஷம் இல்லாத தண்ணி, ஒரு விஷம் இல்லாத ஒரு சுற்றுப்புற சூழல், இதை வருங்கால தலைமுறைக்கு நம்ம உருவாக்கி கொடுத்துணும். அதை நோக்கி தான் ஆழ்வாருடைய மொத்த பயணம். நானும் இதை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் முக்கியமாக அவருடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் எடுத்துருக்கக்கூடிய ஒரு உத்தி என்னென்னா, பள்ளிகளில் போய் மாணவர்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணுங்கிற உத்தியை எடுத்துருக்கிறேன். அதில் வெற்றி பெறுவோன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம். என்னது வட்டமான கிணறு?